Hi friends, welcome. Sri Shyam TNPSC batch mein irundhu ungalaoda naan sundara pesuren. So already na update pannirundhen pudhu tamilukana 6th to 12th complete vinavali thogupu puthagam vandu namba SS publication vandu ready pannirukku appdina ungalukitta 1 week munnadi update pannirundhen. Neriya maanavar vandu free booking pannirundanga advance ah. So avangalukana packing nadandhittu irukku. Ipo book vandhuchu namma kaiye actually na night dhaan vandhadu. So indha book pathi complete review vandu ungalukku kuduk poren. Enna na ulla irukku. So இத நாம வாங்கலாமா வேண்டாமா இதனுடைய பிரைஸ் என்ன சோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு குரூப் 4 அண்ட் வியூ எக்ஸாம்ல பொது தமிழ் பகுதியில் ஸ்கோர் பண்றதுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கற முழுமையான ரிவ்யூ பார்க்கலாம் இந்த பொது தமிழ் வினாவிடை தொகுப்பு புத்தகம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க एक्चुअली அந்த புக் வந்து பாத்தீங்கன்னா COD கேஷ் ஆன் டெலிவரி மூலமா தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் சோ வாங்க நம்ம இந்த புக்குக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு பாப்போம் டியர் फ्रेंड्स இப்போ பொது தமிழோட புக்கோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்க போகிறோம் ஸோ புக்கோட ரேப்பர் டிசைன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ டிஎன்பிசி 2021 குரூப் 4 அண்ட் விஏஓ பொது தமிழ் புதிய சமச்சீர் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது 2021 தற்சமயம் என்ன புது புத்தகத்தில் இருக்கோ அதுதான் அந்த புத்தகத்தில் வினாவிடை தொகுப்பாக கொடுத்துருக்கோம் அதுவும் 6th டுவெல்த் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம் மொத்தம் 8500 வினாக்கள் வந்து இதில் இடம்பெற்றிருக்கு ஸோ 100% வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் அந்த புக்கை உருவாக்கியிருக்கோம் புக்குக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ ரேப்பர் டிசைன் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா புக்கு ரேப்பரில் என்ன மேட்ரு கொடுத்துருக்கோம் அதுதான் கொடுத்துருக்கோம் பிறகு பார்த்தீங்கன்னா நூல் விவரப்பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அந்த புக்கில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் ஸோ டிஎன்பிசி பொது தமிழ் வினாவிடை புத்தகம் 2021-22 புத்தகம் தான் இது மொத்த பக்கங்கள் பார்த்தீங்கன்னா 837 பக்கங்கள் உண்டு ஸோ புக்கோட விலையும் கொடுத்துருக்கேன் ஸோ இது எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா ஸோ ஆசிரியர் உரை அடுத்த பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பிறகு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸாமினேஷனுக்கு யூஸ்ஃபுல்லான 2021 கேலண்டர் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இதில் ஷெடியூல் நீங்கள் குறித்து வச்சுக்கலாம் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கேலண்டரே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்தது பொருளடக்கம் இதுதான் கண்டென்ட் இதுதான் நமக்கு ரொம்பவும் முக்கியம் டிஎன்பிசி எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான முக்கிய கண்டென்ட் கம்ப்ளீட்டடாக லெசன் பை லெசன் எடுத்துருக்கோம் இதில் பாருங்கள் தெளிவாக 6வது வகுப்பு முதல் பருவம் அதில் இருக்கக்கூடிய இயல் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அதில் 5 இயல் இருக்குது அந்த 5 இயலோடைய வினாக்களின் எண்ணிக்கை சைடில் கொடுத்துருக்கேன் அது என்ன பேஜ் நம்பர் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய லெசன்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க 6வது வகுப்பில் முதல் பருவத்தில் 3 இயல்கள் முடிந்த பிறகு 6வது வகுப்பு 2வது பருவம் ஆரம்பிக்குது 4 இயல்லிருந்து ஸோ வரிசையாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இது போல் ஒவ்வொரு லெசன்லேயும் இருக்கக்கூடிய இயல்கள் முழுமையாக மேக்ஸிமம் ஒவ்வொரு இயல்லையும் எவ்வளோ வினாக்கள் எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இது அப்படியே பார்த்துட்டே வருவோம் ஸோ கவனமாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே இது போல் ஒவ்வொரு இயல்லையும் லைன் பை லைனாக எந்த ஒரு இன்ஸ்டியூஷனோ இல்லை எந்த ஒரு பப்ளிகேஷனோ புக்கு ரிலீஸ் பண்ண கிடையாது முதல் முதலாக நம்மளுடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ வாங்கி எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் புதிய சமச்சீர் அடிப்படையில் எடுக்கப்பட்டது ஸோ மேலே டாப்பில் பாருங்கள் 6th to 12th புதிய சமச்சீர் பாடத்திட்டம் தான் கொடுத்துருக்கேன் ஸோ 6வது வகுப்பு முதல் பருவம் வந்துட்டோம் நீங்கள் எடுத்த புக்கை வச்சு கூட நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லெசன் தான் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் 6வது வகுப்பு 8வது வகுப்பு 3வது பருவம் ஸோ முடிஞ்ச பிறகு 9வது வகுப்பு இயல் 1 ஏன்னா 9வது வகுப்பில் வந்து பருவங்கள் கிடையாது இயல் 1 இயல் 2 இயல் 3 4 5 6 அதே போல் 7 8 9 9 லெசன் முடிஞ்சோடனே 10வது வகுப்பு ஆரம்பிச்சிடும் 10வது வகுப்பில் இருக்கக்கூடிய பாடங்கள் இயல் 1 2 அதே போல் வரிசையாக கொடுத்துருக்கேன் ஸோ முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் இந்த புக்கோடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு தெரியும் 10வது வகுப்பு முடிஞ்சோடனே 11th ஸ்டாண்டர்ட் ஆரம்பிச்சிருது அதுலேயும் இயல் 1 இயல் 2 அப்படி லெசன் பேசி லெசனாக கொடுத்துருக்கேன் இயல் அதாவது பார்த்தீங்கன்னா 11வது வகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 10 பாடங்கள் இருக்குது அடுத்தது 12வது வகுப்பு ஆரம்பிக்குது ஸோ இது முழுமையான புதிய சமச்சீர் பாடத்திட்டம் தான் இது ஓல்டு புக்கு கிடையாது புது சமச்சீர் புக்கம் படிக்காத மாணவர்கள் இந்த புக்கு இந்த ஒரு புக்கு போதும் உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் 100% மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ இது வந்து நான் கம்ப்ளீட்டடாக கண்டென்ட்டை உங்ககிட்ட நான் ரிவ்யூ காட்டிட்டேன் இப்போ இந்த கண்டென்ட்டை வந்து எப்படி கோத்ரூ பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ 6வது வகுப்பு முதல் பருவத்தில் இயல் 1ல தமிழ் தேன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் லெசன் எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பாருங்கள்
எந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கிற மெத்தடையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இயல் முடிந்த பிறகு அதுக்கான ஆன்சர் கீ சரிங்களா, அதனுடைய ஆன்சர் கீ க்ளீனாக கொடுத்துருக்கோம். ஸோ கண்டினியூட்டியாக அந்த ஆறாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் க்ளீனாக கொடுத்துருக்கேன். ஸோ மொத்த பக்கங்கள் பாருங்கள், மொத்தம் எதனால் 837 பக்கங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ புக்கு நல்லாவே ரொம்ப திக்னஸாக வந்திருக்கு, சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். பேக் சைடு பாரதி பணம் கொடுத்துருக்கேன். ஸோ புக்கோட ரேட் 500 சொல்லியிருக்கேன், அது எப்படி வாங்குறது அப்படிங்கிறதே நம்ம ஃபைனலாக பார்க்கலாம். ஸோ புக்கை வந்து எப்படி லெசன்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். இப்போது காலத்தை வென்ற கலை இயல் 7, இது ஆக்சுவலாக நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா 11 வகுப்பில் இருக்குது. இயல் 7 காலத்தை வென்ற கலை அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 40 வினாக்கள் எடுத்திருக்கோம், அது எத்தனை பக்கத்தில் இருக்குது, 617 பக்கத்தில் இருக்குது. அப்போ 617 பக்கத்தை நம்ம எடுப்போம் சரிங்களா, அப்போ தான் உங்களுக்கு இந்த புக்கோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியும். எடுத்துட்டுமா? ஸோ காலத்தை வென்ற கலை பேஜ் நம்பர் 617 ஓகேங்களா. ஸோ புக்கோடைய ஸ்ட்ரென்த் என்னென்னு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இயல் முடிஞ்சோடனே அதுக்கான ஆன்சர் கீ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த புக்கு யார் கையில் இருக்கோ அவங்க பொது தமிழில் 100 வினாக்களுக்கு 100 வினாக்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த புக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் நெருங்கக்குள்ளே இதில் இருந்து உங்களுக்கு 50 ஃபுல் மாடல் டெஸ்ட் புக்கையும் நான் கூடிய விரைவில் லான்ச் பண்ண போகிறேன், அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. அதாவது இது வந்து லைன் பை லைனாக இருக்கும் கொஷின்ஸ் எல்லாமே, ஏன்னா வந்து 6th to 12th வரைக்கும் கம்ப்ளீட்டடாக கிட்டத்தட்ட 8500 வினாக்கள் நான் கொடுத்துருக்குறது 8500 வினாக்கள் தான். ஆனால் நீங்கள் சப்ஜெக்டை உள்ளுக்குள்ளே போய் பார்க்கக்குள்ள உங்களுக்கு நியர்லி வந்து 10,000 கொஷின்ஸ் கிராஸ் ஆகும். எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்த பொறுத்துக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 கொஷினையும் 4 ஆப்ஷனையும் பார்த்தீங்கன்னா 4 கொஷினாக ஃப்ரேம் பண்ணுவாங்க, ஆனால் நான் ஒன்றாவே ஃப்ரேம் பண்ணியிருப்பேன். அதேமாதிரி கூற்று காரணங்களும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ கூற்று காரணங்கள் அது இலக்கணத்தையும் நான் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படக்கூடிய மாணவர்கள் நீங்கள் வாங்கி கொள்ளலாம். சரி ஓகே, புக்கோட ரிவ்யூ நம்ம கம்ப்ளீட்டடாக பார்த்துட்டோம். இந்த புக்கோட ரேட் 500 அப்படிங்கிறத சொல்லிட்டேன், இது எப்படி வாங்கணும் அப்படிங்கிறதே நான் சொல்லிடுறேன். இது ஆக்சுவலாக கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்கள் வாங்கலாம். புக்கு கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக வாங்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ், அதாவது க்ளீனான கம்யூனிகேஷன் அட்ரஸை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணும். எக்ஸாம்பிள் உங்களுடைய பெயர், அப்பா பெயர், டோர் நம்பர், ஸ்ட்ரீட், வில்லேஜ், தாலுக்கா, டிஸ்ட்ரிக், பின்கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் உங்களுடைய ஃபோன் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சால் 2 நம்பர் கொடுங்க, ஆல்டர்னேட்டிவ் நம்பரும் கொடுங்க. ஸோ அப்போ வந்து க்ளீனாக வந்து ஆக்சுவலாக நாங்கள் கேஷ் ஆன் டெலிவரி வந்து இந்தியன் போஸ்டல் மூலமாக தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்தியன் போஸ்டல் மூலமாக கொடுக்கக்குள்ளே போஸ்ட்மேன் வந்து உங்கள் வீட்டில் கொடுக்கக்குள்ளே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவார், நீங்கள் அவர்கிட்ட புக்கை வாங்கிட்டு பைசா கொடுத்துடலாம். புக்கோட ரேட் வந்து 500, அடிஷனலாக போஸ்டல் சார்ஜு கமிஷனோட சேர்த்து 560 வந்துடும் சரிங்களா. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேவைப்படக்கூடிய மாணவர்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் நான் கொடுத்துருக்கேன். குட் லக்.